நல்லா இருந்து வாத்துனாரு, காலேஜில் படிக்க வச்சோம். ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று இருந்து வாத்துனாரு, காலேஜில் படிக்க வச்சோம். காசு இல்லாத அவர் போயிட்டாரு, காசு கட்டுறதுக்கு இல்லாத ஒன்றுக்கும் காலேஜில் நிறுத்திட்டாங்க. அதான் அவர் போனதுல காலேஜை விட்டு நிறுத்திட்டாங்க, காசு அவர் கட்டி வந்தாரு கட்டல. அதனால என் பேத்தி 12வது படிக்குது, காலேஜில் சேர்த்தாரு. காலேஜில் பணம் கட்ட முடியாத விட்டுட்டோம், அவர் இறந்துட்டாரு, நாங்கள் அதில் விட்டுட்டோம். அவர் தான் கட்சி வந்தாரு, விட்டுட்டோம். அவங்க நிறுத்திட்டாங்க. இப்போ பூந்தமல்லியில் வந்துட்டோம், ஆசி மேலே வந்துட்டோம், கட்ட முடியாது. எத்தனை வருஷமாக கட்டினாரு? அவரா 3 வயசு தான் கட்டினாரு. 2வது நாங்கள் அவள் பார்க்கல, எங்ககிட்ட கொடுத்துருவார் கட்டு சொல்லி கட்டுவாங்க. இப்போ அவர் இறந்த பிறகு யாரும் கட்டல, நாங்களும் அவங்கள பார்க்க முடியல. யாரு நம்மளை கொண்டு ஓடுவாங்களா? கட்ட முடியல, உள்ளே ஓட்ட நிறுத்திக்கணும். பூந்த மல்ல தாங்க ரொம்ப. அவங்க என்ன பண்ணுறாங்க, பேத்தி படிக்கிறாங்களா இல்லையா? படிக்கலைங்க, அதான் நிறுத்திட்டாங்களே பணம் கட்டலைங்க. ஐயா பார்க்கலாம்னா அம்மாவை பார்க்கலாம்னா முடியாது, யாரும் ஓட மாட்டாங்க. ஒரு நாள் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டேன். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாமுட்டு ஒன்றியம் தண்டாமுட்டு மேற்கு ஒன்றிய செயலாளர். நான் கேப்டன் மேலே ரொம்ப பற்றுவான். அதுக்காக காணிக்கு அவர் இறந்தனே முடிக்காணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டான். அதை இன்றைக்கி வந்து செலுத்தலான்னு வந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் குழந்தைய ஒரு நாள் கூப்பிட்டு வராதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு என் பொண்ணு. ஏன் என்னை கூட்டும் போல அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இன்றைக்கி மெயினாக பொண்ணு கூட்டுன்னு வந்ததுக்காக கூப்பிட்டோம். ஒரு சாப்பாடு நிறைய போட்டிருக்காங்கன்னு எல்லோரும் பேசுகிறாங்க. அதே போல் எல்லாருக்கும் வீடு இல்லாத வீடு கொடுத்துருக்காரு, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காரு. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போதே என் பொண்ணுக்கே அதுடைய உணர்வு வருது. அந்த இது என்னால் மறக்க முடியல. காலம்பூரா அவருக்காக இருப்போம். நாங்கள் அதுக்கு வந்து நமக்கு வச்ச கடவுள், நம்ம அவர் சுவாசித்த காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னு நினச்சாலே அந்த மனசுக்கு பெருமையாக இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமாக வாழ்ந்த பூமியில் நம்மெல்லாம் வாழ்ந்துருக்கோம். அதுவே போதும்ப்பா நமக்கு. அந்த பெரிய கொடுப்பேன் நமக்கெல்லாம். இன்னைக்கு நான் இவங்க சமாதி பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். அவர் ரொம்ப நல்லவர். அவங்க படம்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அவங்கள பார்த்து இன்னும் இன்ஸ்பிரேஷன் நிறைய இருக்குது. அவங்கள பார்த்துட்டு தான் கொஞ்சம் கட்சியில் கொஞ்சம் இதாக இருக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு எலெக்ஷன் இந்த மாதிரியெல்லாம். சரி, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்ததுக்கு. மனசு கொஞ்சம் அவருங்களா, அவர் வந்து அவர் நேச்சராக நல்லா ஜாலியாக வச்சுக்கிட்டு, அவர் சுற்றி இருக்கவங்களெல்லாம் ஹாப்பியாக வச்சுக்கிட்டு, ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறது நல்லா இருக்கு. ரொம்ப திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு, யாருமே எதிர்பார்க்கல.
எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. கேப்டன் ரசிக்கிறாங்க எல்லாம், ஒரு பெரிய கடவுளாக நாங்கள் மதிக்கிறோம். எத்தனை பேர் நல்லது பண்ணியிருக்காரு. நாங்கள் மதுரிலேருந்து வந்திருக்கிறோம்ல, அவர் அவர் மனசுக்குள்ளே வந்து மறைஞ்சா கூட உள்ளத்தில் அவர் தெய்வமாக இருக்கார். இன்னும் அவங்க பிள்ளைகள் கேப்டன் மாதிரி எல்லா மக்களுக்கு என்ன சாப்பாடுகள் என்ன சலுகைகள் எல்லாம் பண்ணணும். அவரோட நிறைவு அவரோட கோரிக்கையில் பிள்ளைகள் நிறைவேற்றணும். நன்றி. நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கிறோம். நேற்று நைட்டு தான் கிளம்பி வந்தேன். இங்கே வந்து பார்த்ததுக்கு நம்ம எங்களுக்கு மனசு ஆறுதல். அவர் இறக்கும்போது வந்து நாங்கள் வரும்போது கூட்டத்தில் வந்து பார்க்க முடியல. நேற்று நைட்டு கிளம்பி வந்து இன்னைக்கு வந்து பார்த்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கேப்டன் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே கேப்டன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் என்னோடய இன்ஸ்பிரேஷனே சொல்லலாம். நானும் வந்து மூவி சான்ஸுக்காக நிறைய இடம் போயிட்டு வந்திருக்கேன். அதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனே வந்து எங்களோட கேப்டன் தான். நான் சின்ன வயசு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் கேப்டனோட பயங்கரமான ஒரு தீவிர ரசிகர். நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அவரோட மரணம் வந்து உண்மையிலே வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு, என்ன மாரி ரசிகர்களுக்கும் சரி தமிழக மக்களுக்கும் சரி உலகில் வாழ எல்லா தமிழக மக்களுக்கும் சரி கேப்டனையோட இழப்பு வந்து உண்மையிலே நிச்சயமாக சத்தியமாக வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு நிகழ்வு. இவர் இல்லைன்றது இன்னமும் நம்ப முடியல, இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காரு தான் தோணுது. கேப்டன் நான் அடிக்கடிக்க சாலிகிராமத்தில் போனால் கேப்டன் கிட்ட போயிட்டு தான் நான் வருவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கேப்டனு. ஆக்சுவலாக நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான். என்ன என் பேரும் கேப்டன். எனக்கு கேப்டன் தான் எங்கள் ஊரில் எல்லாருமே கூடுவாங்க. எங்கள் ஊரில் பெரிய பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாரும் எனக்கு கேப்டன் கூடுவாங்க. ஸோ அந்த பேருக்கு நான் தகுதியானான்றது வந்து எனக்கு தெரியல. இருந்தாலும் அதை சொல்லும்போது எனக்கு எனக்குள்ளே ஒரு எனக்குள்ளேயே எங்கள் கேப்டன் எனக்குள்ளே இருக்கிறாருன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. எனக்கு எப்பயுமே வந்து என்னை வந்து எங்கள் ஏரியாவில் எல்லாருமே கேப்டன் தான் கூடுவாங்க. என்னோடய பேர் வந்து நாகராஜ் நாகா. ஆனால் என்னை எல்லாருமே கேப்டன் தான் கூடுவாங்க. இது வரைக்குமே என்னோடய பசங்க கூட என்னோடய மச்சான் பசங்க எல்லாமே இருக்கிறாங்க. நான் கேப்டன் அந்த அளவுக்கு எனக்குள்ளே இருக்கிறாருன்றது வந்து கடவுளாக உணர்த்தி எனக்கு அந்த ஒரு பேரை வந்து நிலைநிறுத்தியிருக்காரு. கேப்டன் எடுப்பை சத்தியமாக எடுத்துக்க முடியாத ஒரு நிகழ்வு. என்றைக்குமே கேப்டன் வந்து வாழ்ந்துன்னு தான் இருப்பார். கேப்டனுக்கு வந்து மரணன்றது கிடையாது. அவர் எல்லார் மக்களுக்குள்ளேயும் வாழ்ந்துன்னு தான் இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அன்னதானம் வழங்கும் போதெல்லாம் கேப்டன் இருந்துன்னு இருப்பார். ஏழை மக்களுக்குள்ளே கண்டிப்பாக கேப்டன் இருந்து பேசுவார். கேப்டன் என்றைக்குமே இருப்பார். அதன் வழியில் இப்போது அவர் தொடர்ந்து வர நம்ம விஜய் பிரபாகரன் சகோதரர் வந்து கேப்டனோட சாயலாகவே இருக்கார். அதனால் வந்து நம்மளுக்கு கேப்டன் இன்னும் வாழ்ந்துருக்கான்ற ஒரு நம்பிக்கை அவர் மூலிமா நம்மளுக்கு கிடைக்குது. அவர் நம்ம இளைய கேப்டன்ட்டு எல்லாரும் வேலையும் அழைக்கப்படுறாரு இப்போது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கேப்டன் நம்மளுக்குலாம் போகல, நம்ம கேப்டன் நம்மளாக கூட தான் இருக்கிறாரு. ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வேன். அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில். மன்னவன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, வாழிய வாழிய பூமையும் புகழ் வாழிய வாழியவே. சார், நான் மானவன் வந்திருக்கு சார். ஏற்கனவே வந்து தேமுதிகல நான் ஒரு வாட்டு வட்டச்சலையில் இருக்கு. அதனால் இப்போ வந்து கேப்டன் பண்ணுற ஏற்கனவே கேப்டன் பண்ணுற தலைவராக இருந்தோம். சின்ன பிள்ளைலேருந்து 10 வயசுலேருந்து நடந்துக்கிட்டே வந்துருந்தேன். இப்போ அவருடைய இழப்பை கண்டு எங்கள் வர முடியாது சொல்லி இப்போ நான் லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன். அவங்க இருக்கும்போது அவங்கள பார்க்க முடியலை. அவங்க இல்லாத நேரத்தில் அவங்கள சமாளிக்க முடியல. ரொம்ப கவலையாக இருக்குது. இருக்கிற நேரம் பார்க்க முடியலையேன்னு சொல்லி. ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இத்தனை பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இருக்கும்போதும் வள்ளலாக இருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் பூவிக்கிறது மூலமாக எத்தனையோ குடும்பங்கள் அவரால் வாழ்வாதாரம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது ஒரு பெரிய இழப்பு. குறிப்பாக நாங்கள் இலங்கை தமிழ் எங்களுக்கு வந்து ஒரு பேரிழப்புன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். மாமனிதர், கடுமையாக உழைச்சவர், மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைச்சவர். உண்மையிலேயே அவருடைய மறைவுங்கிறது வந்து எங்களால் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு நாங்கள் நினைக்கிறோம். அவர் மேலே இருக்கிற அபிமானத்தினால நாங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு போகிறோம். கருடாழ்வாரே போற்றி, மதுரை மன்னனே போற்றி, விஜயகாந்தே போற்றி, விஜயராஜனே போற்றி, நாராயணசாமியே போற்றி, அழகரே போற்றி, ஆளுநந்தானே போற்றி, எங்கள் அண்ணனே போற்றி, எங்கள் ஆசானே போற்றி, கேப்டன் பிரகாரனே போற்றி, மாநகர காவலே போற்றி, எல்ல தெய்வமே போற்றி, எங்கள்